குரலின் அரசன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால அவருடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எஸ்பி சம்பமூர்த்தி மற்றும் சகுந்தலா அம்மா தம்பதியருக்கு மகனாக கோடம்பேட்டை நெல்லூர் மாவட்டம் ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு கூட பிறந்தவங்க 2 சகோதரர்கள் மற்றும் 5 சகோதரிகளாம். அவரோட தங்கைகளில் ஒருவரான சைலஜா கிட்டத்தட்ட 5000 பாடலுக்கும் மேலே தென்னிந்திய மொழிகளில் பாடியிருக்காங்க. எஸ்பிபி அவர்களுக்கு படிக்கும் போதே ஒரு பாடகராக ஆகணும் அப்படிங்கிறது ஆசையாம். ஆனால் இவருடைய அப்பா, என்னோட பையன் ஒரு இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னு தான் நினைச்சாராம். கடைசியில் இசை தாங்க வெற்றி பெற்றிருக்கு. எஸ்பிபி அவர்கள் ஆரம்ப காலத்தில் மெல்லிசை குழு ஒன்று நடத்தி வந்திருக்காரு. இந்த குழுவில் நம்ம இசை மேதை இளையராஜா அவர்களும் ஒருவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கங்கை அமரனும் இந்த குழுவில் இருந்திருக்காரு. 1979 சங்கராபரணம் படம் திரையுலகில் ஒரு குறிப்பிடத்தக்க படங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடலுமே கர்நாடக சங்கீதத்தை வச்சு உருவாக்கியிருப்பாங்க. எஸ்பிபி அவர்கள் கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றுக்கலனாலும் கேள்வி ஞானத்தை மயமாக வச்சு சங்கராபரணம் பாடல்கள் எல்லாம் பாடியிருப்பாரு. இந்த படத்துக்காக அவருக்கு தேசிய விருதும் கிடைச்சிச்சு. 1989 காலகட்டங்களில் சல்மான் கான் திரைப்படங்களுக்கு பின்னணி பாடல் பாடி வந்தார் எஸ்பிபி அவர்கள். இதில் முக்கியமாக மேனே பியார் கியா படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இந்த படத்தில் தில் தீவானா பாட்டு சிறந்த பின்னணி பாடகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதும் எஸ்பிபி அவர்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்களுக்கு இன்ட்ரோ சாங் எப்பவுமே எஸ்பி அவர்கள் தான் பாடுவாரு. அப்படி பாடினா படம் நிச்சயமா வெற்றி பெறும் அப்படிங்கிற பேச்சு திரையுலகத்துல இருக்கு. அதே மாதிரி எல்லா படங்களும் வெற்றியும் பெற்றிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திரைப்பட பாடகி ஜானகி அம்மா மூலியமா தான் எஸ்பிபி அவர்களுக்கு திரைப்படங்கள்ல பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த எஸ்பிபி அவர்களே நிறைய மேடை நிகழ்ச்சிகளையும் இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காரு. 1983 வெளிவந்த சாகர சங்கமம் தெலுங்கு திரைப்படம் கிளாசிக்கல் இசையில அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு இசையமைச்ச இளையராஜாவுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் இந்திய தேசிய விருது கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 1988 வெளியான ருத்ரவீணா படத்துக்கும் இசையமைச்சது இளையராஜா அவர்களும் எஸ்பிபி அவர்களும் தான். அதனால இந்த படத்துக்கும் அவங்களுக்கு இந்திய தேசிய விருது கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காரு நம்ம எஸ்பிபி. அது மட்டும் இல்லாமல் 6 முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதும் வாங்கியிருக்காரு நம்ம எஸ்பிபி அவர்கள்.